என்ன இது கியாக உங்களுடைய பெயர் என்ன ஆப் நீங்கள் உங்களுடைய ஆப்கா உங்களுடைய ஆப்கா பெயர் நாம் கியாக என்ன உங்களுடைய பெயர் என்ன ஆப்கா நாம் கியாக என்னுடைய பெயர் ராம் என்னுடைய பெயர் மேரா நாம் ராம் ஹே மேரா நாம் ராம் ஹே என்னுடைய பெயர் ராம் மேரா நாம் சீதா ஹே மேரா நாம் என்னுடைய பெயர் சீதா ஹே உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன உங்களுடைய ஆப்கா மொபைல் நம்பர் கியாகே என்ன உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன ஆப்கா மொபைல் நம்பர் கியாகே இருக்கிறதா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹே கியா இருக்கிறதா அப்படின்னா ஹே கியா உங்களிடம் பணம் இருக்கிறதா ஆப் கே பாஸ் பைசா ஹே கியா ஆப் நீங்கள் ஆப் கே பாஸ் அப்படின்னா உங்களிடம் பைசா ஹே கியா இருக்கிறதா ஆப் கே பாஸ் பைசா ஹே உங்களிடம் பைசா இருக்கிறதா ஆமாம் இருக்கிறது ஆமாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஹா இருக்கிறது அப்படின்னா ஹே ஹா ஹே ஆமாம் இருக்கிறது என்னிடம் பணம் இல்லை அப்படின்னு சொல்லணும்னா மேரே பாஸ் என்னிடம் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரே பாஸ் பைசா ஹே நஹிஹே அப்படின்னா இல்லை மேரே பாஸ் பைசா ஹே என்னிடம் பைசா இல்லை உங்களுக்கு என்ன வேண்டும் ஆப்கோ கே சாயியே ஆப் நீங்க உங்களுக்கு ஆப்கோ உங்களுடைய அப்படின்னா ஆப்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறப்போ ஆப்கோ கியா என்ன சாகியே வேணும் ஆப்கோ கியா சாகியே உங்களுக்கு என்ன வேண்டும் எனக்கு ஒரு பெண் வேண்டும் எனக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே எனக்கு அப்படின்னா முஜே என்னுடைய அப்படின்னா மேரா எனக்கு அப்படின்னா முஜே ஏக் பெண் சாகியே முஜே ஏக் பென் சாகியே எனக்கு ஒரு பேனா வேண்டும் எனக்கு ஒரு பென் தாருங்கள் அப்படின்னா முஜே ஏக் பெண் தீஜியே முஜே எனக்கு ஏக் பென் ஒரு பேனா தீஜியே அப்படின்னா தாருங்கள் முஜே ஏக் பென் தீஜியே உங்களுக்கு வேறு என்ன வேண்டும் ஆப்கோ அவர் கே சாஹியே ஆப்கோ உங்களுக்கு அவுர் அப்படின்னா மேலும் மற்றும் அப்படின்னு அப்படின்றதோ இங்கே வந்து மேலும் அவுர் கேட்ச் ஆகியே என்ன வேண்டும் ஆப்கோ அவுர் கேட்ச் ஆகியே உங்களுக்கு மேலும் என்ன வேண்டும் எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் எனக்கு முஜே வேறு எதுவும் அப்படின்றதுக்கு குச் வேறு எதுவும் அப்படின்னா குச் நஹி சாகியே எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் முஜே குச் நஹி சாகியே உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு ஆப்கோ ஞாபகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாது ஞாபகம்னா யாது இருக்கிறதா அப்படின்னா ஹே ஹேக்யா ஆப்கோ யாத் கியா உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா ஆப்கோ யாத் கியா ஆமாம் ஞாபகம் இருக்கிறது ஆமாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹா ஞாபகம் இருக்கிறது யாத் ஹே ஹா யாத் ஹே அவனுடைய மொபைல் நம்பர் என்ன அவனுடைய அப்படின்னா உஸ்கா அவனுடைய அப்படின்னு சொல்கிறதுக்கு உஸ்கா மொபைல் நம்பர் கியாகே என்ன அவனுடைய மொபைல் நம்பர் என்ன உஸ்கா மொபைல் நம்பர் கியாகே எக்கா அப்படின்னா வந்து உடைய அப்படின்னு அர்த்தம் இதுவே அவருடைய மொபைல் நம்பர் என்ன அப்படின்னா உன்கா மொபைல் நம்பர் கியாகே அவனுடைய அப்படின்னா உஸ்கா அவருடைய அப்படின்னு நம்ம ரெஸ்பெக்டை சொல்கிறப்போ உன்கா உன்கா மொபைல் நம்பர் கியாஹே அவருடைய மொபைல் நம்பர் என்ன உங்களிடம் அவருடைய மொபைல் நம்பர் இருக்கிறதா உங்களிடம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஆப் கே பாஸ் உங்களிடம் அப்படின்னா ஆப்கே பாஸ் அவருடைய உன்கா மொபைல் நம்பர் ஹே கியா இருக்கிறதா ஆப்கே பாஸ் உன்கா மொபைல் நம்பர் ஹே கியா

மெயின் கிர் கயா மெயின் கிர் நான் அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின் விழுதல் அப்படின்றதுக்கு கிர் விழுதல் அப்படின்னா கிர் இது வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம் நடந்து முடிஞ்சது சொல்கிறப்போ நம்ம அந்த ரூட் பெருப்போட கயான்னு சேர்த்து எழுதணும் பாஸ்ட் டென்ஸில் மெயின் கிர் நான் விழுந்து விட்டேன் இதுவே ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் மெயின் கிர் கயி ஆண் சொல்கிறப்போ மெயின் கிர் பெண் சொல்கிறப்போ மெயின் கிர் நான் விழுந்து விட்டேன் நான் படியில் இருந்து விழுந்து விட்டேன் நான் மெயின் படி அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் சிடி சீடி அப்படின்னா படி சி படியில் இருந்து இருந்து நான் படியில் இருந்து விழுந்து விட்டேன் மெயின் சி சே கிர்கயா வீட்டில் யாராவது இருக்கிறார்களா வீடு அப்படின்னு சொல்றதுக்கு கர் வீட்டில் அப்படின்னா கர்பர் யாராவது ஏதாவது அப்படின்னு சொல்றதுக்கு கோயி யாராவது ஏதாவது கோயி ஹே கியா அப்படின்னா இருக்காங்களா கர்பர் கோயி ஹே கியா வீட்டில் யாராவது இருக்கிறார்களா வீட்டில் என்னுடைய அம்மா இருக்கிறார்கள் வீட்டில் கர்பர் என்னுடைய அம்மா அப்படின்னா மேரி மா என்னுடைய அம்மா அப்படின்னா மேரி மா ஹே இருக்கிறார் கர்பர் மேரி மா ஹே இங்கே அம்மா அப்படின்றது பெண் ஸோ அதனால் நம்ம இங்கே மேரி மா அப்படின்னு யூஸ் பண்ணணும் மேரா மேரி ரெண்டுக்குமே வந்து என்னுடைய அப்படின்னு தான் அர்த்தம் முன்னாடி வந்து மேரா மொபைல் நம்பர் என்னுடைய மொபைல் நம்பர் மேரா நாம் என்னுடைய நாம் அப்படின்னு எழுதணும் ஹிந்தியில் வந்து நாம் மொபைல் நம்பர் நம்பர் இதெல்லாம் வந்து ஆண்பாளை சொல்லுவாங்க அதனால் நம்ம மேரான்னு யூஸ் பண்ணணும் இங்கே அம்மா அப்படின்றது பெண்ணால் மேரி மா அப்படின்னு வரும் வீட்டில் வேறு யாராவது இருக்கிறார்களா கோயிர் கோயி அவுர் ஹே அப்படின்னா வேறு யாராவது இருக்கிறார்களா மேரா பையா ஹே வீட்டில் என்னுடைய அண்ணன் இருக்கிறார் கர்பர் மேரா பையா ஹே வீட்டில் என்னுடைய அண்ணன் இருக்கிறார் அப்படின்னு சொல்றது ஆண் நாளை நம்ம இங்க மேரா பையா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறோம் இதுவே வீட்டில் என்னுடைய அண்ணனும் இருக்கிறார் அப்படின்னா கர்பர் மேரா அப்படின்னா வந்து அண்ணனும் ஆல்சோ அப்படின்னு அர்த்தம் என்னுடைய அண்ணனும் இருக்கிறார் அப்பா வீட்டில் இருக்காங்களா அப்படின்னா பிதாஜி ஹே கியா அப்பா வீட்டில் இருக்காங்களா அப்படின்னா பிதாஜி ஹே கியா ஏதாவது உதவி வேண்டுமா ஏதாவது அப்படின்னா கோயி உதவி அப்படின்னு சொல்றதுக்கு மதத் வேண்டுமா அப்படின்னா சாகியே ஏதாவது உதவி வேண்டுமா கோயி மதத் சாகியே ஏதாவது டவுட் இருக்கா கோயி டவுட் ஹேக்கியா ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னா கோயி டவுட் ஹேக்கியா ஏதாவது பிரச்சனையா கோயி பரேஷானி ஹே கியா கோயி ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்கிறதுக்கு பரேஷானி ஹே கியா இருக்கா கோயி பரேஷானி ஹே கியா யாரு கான் ஹே யாரு அப்படின்னா கான் ஹே அங்கே யாரு அங்கே அப்படின்னு சொல்கிறதுக்கு வஹான் வஹான் கான் ஹே அங்கே யாரு வஹான் கான் ஹே வெளியே யாரு பாகர் கான்ஹே வெளியே அப்படின்னு சொல்கிறதுக்கு பாகர் பாகர் கான்ஹே வெளியே யார் வெளியே யாருன்னு பாரு அப்படின்னா பார்க்கறதுக்கு வந்து ஹிந்தியில் தேகோ தேகோ அப்படின்னா பாரு தேகோ பாகர் கான்ஹே பாரு வெளியே யாருன்னு கிஸ்கேலியே அப்படின்னா எதற்காக யாருக்காக கிஸ்கேலியே எதற்காக யாருக்காக இந்த உணவு யாருக்காக கானா கிஸ்கேலியே ஹே யஹ் இது கானா உணவு ஹே யாருக்காக கிஸ்கேலியே ஹே இந்த உணவு எனக்காக ஹே ய கானா இந்த உணவு மேரேலியே அப்படின்னா எனக்காக மேரேலியே ஹே இந்த உணவு உனக்காக ய கானா தும்ஹாரே லியே ஹே இந்த உணவு உனக்காக ய கானா தும்ஹாரே லியே ஹே இந்த கியூ எதற்காக இந்த லைன் எதற்காக அப்படின்னு கேட்குறதுக்கு ய கியூ கிஸ்கே லியே ஹே யஹ் இது லைன் கிஸ்கே லியே ஹே எதற்காக